எல்லாரையுமே நண்பர்களாகவே எடுத்துக்கிடணும், நமக்கு வேண்டியவங்களாகவே எடுத்துக்கிடணும். அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நாம் அதை கண்டுக்கிடக்கூடாது, நாம் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் என்று சொல்லி நாம் ஒரு கான்செப்ட் எடுத்து, இது வந்து ஒரு கட்டளைகளில் ஒரு கட்டளை. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நம்ம ஒரு எல்லை போட்டுக்கிட்டோம், இப்படி தான் நாம் நடந்துக்கிடணும், நம்ம இது இப்படி தான் நடந்துக்கிடணும் என்று சொல்லி ஒரு எல்லை போட்டிருக்கிறோம். இப்போ ஒருத்தரை பார்த்தோம், அவர் மேலே நமக்கு வந்து நம்மளை அறியாமலே ஒரு வெறுப்பு வருது, நம்மளை அறியாமலே ஒரு கோபம் வருது. அவர் ஏதோ ஒரு நமக்கு தப்பு பண்ணிடுறாரு, எப்படி அவர் பண்ணலான்னு சொல்லி அவர் மேலே ஒரு ஆத்திரம் வருது. இப்போ இது வந்து நம்ம விதிமுறைக்கு விரோதமாக போயிடுது. அப்போ நாம் வந்து விதிமுறைக்கு விரோதமாக நாம் நடந்துக்கிட்டோமே நீ நினச்சோன்னு சொன்னால் அதுவே ஒரு பெரிய கில்ட்டி ஃபீலிங்காக மாறிடும். அப்புறம் பழையபடி எப்படி நாம் எப்படி நடந்துட்டோம், ஐயா எப்படி நடந்துட்டோமோ நடந்துக்கிட்டோமேன்னு சொல்லி அதே நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்போ என்னென்னா அது வந்து அந்த ஒரு கோடாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், சரி கோட்டை தாண்டிட்டோம், தாண்டினது ஒரு குற்றம் நான் எடுக்கக்கூடாது, சரி தாண்டியாச்சு, அடுத்தாப்போ கோட்டைக்கு இந்த பக்கம் வந்துடும், அவ்வளோதான், அப்படி அது ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த கோடுங்கிறது போலாம் அது ஒரு கோட்டைச்சவராக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நம்ம தாண்டதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு மேட்டராக தெரியும். நம்ம இடிச்சுக்கிட்டு நம்மளை அதுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும், வேதனை ஏற்படுத்தும். அப்போ நம்ம வந்து நாம் போட்ட ரூலை நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணலையேங்கிறதே ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகும், அதுவே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருந்து நமக்கு ஒரு டார்ச்சராகவே இருந்துகிட்ருக்கோம். இப்போ நமக்கு வந்து அடுத்ததை செய்ய வேண்டியதை விட்டுட்டு நம்ம முடிஞ்சு போனதையே எடுத்துக்கி சம்மந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அதனால் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆன்கோயிங்கில் இருக்கணும். நம்ம வந்து முடிஞ்சதை போய் தூக்கி சம்மந்துக்கிட்டு இல்லாதபடி ஒரு ஆன்கோயிங்கில் போயிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து ஏன்னா நடந்துக்கிற சம்பவங்களை எல்லாமே நம்ம நாம் ஒரு கோடு போடலாம், ஆனால் எல்லா சம்பவம் நம்ம கோட்டுக்குள்ளே தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நாமளே வந்து நமக்கு கட்டுப்படுற மாதிரி நம்மளுடைய மன இயல்புகள்ங்கிறது, அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் நம்முடைய சித்தம்னு சொல்கிறோம். சித்தத்தில் நம்முடைய இயல்புகள் எப்படி இல்லாமல் இருக்கும், ஒருத்தரை பார்த்த உடனே வேகம் வரும், கோபம் வரும், நம்மளை அறியாமல் அவர் ஒன்றுமே பண்ணாமல் கூட அவரை பார்த்தா நம்ம கோபம் வரலாம், ஒரு வேகம் வரலாம், அதுக்கு எந்த காரணமும் இருக்காது. அது ஏதோ ஒரு வகையில் சப்கான்ஷியஸ் மைண்டு ட்ரிகர் ஆச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி கூட நடக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம குற்றமாக எடுத்துக்கிட்டு நாம் தவறிட்ட மாதிரி நினச்சிட்டோன்னு சொன்னால் தினசரி நம்ம கில்ட்டி ஃபீலிங்குள்ளே தான் போக வேண்டியிருக்கும். அதனால தான் அதெல்லாம் வந்து வெறும் கோடாக எடுத்துக்கிடுங்க, ஒரு கோட்டச்சவராக எடுக்க வேண்டாம். தப்பு பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கிடுங்க, தப்பு பண்ணுறதையே வாடிக்கையாக வச்சுக்கிட வேண்டாம். தப்பு பண்ணுறது ஒரு ஏதோ ஒரு மனித இயற்கை நீட்டு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர்றது நம்முடைய கடமைங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்படி போனோம்னா அது கோடாகவே இருக்கும், கோட்டைச்சோராக இருக்கும். கோட்டைச்சோராக இருந்ததுன்னு சொன்னாலே நம்ம இடிச்சுக்கிடுவோம், பிறகு நம்மளை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் அது கொஞ்சம் நெக்லிஜிபிளாக வச்சுக்கணும். அதுக்காக நம்ம வந்து கோடையே போடாமல் இருந்துட்டால் பரவாயில்லையானே நினச்சிடக்கூடாது. அதனால் கோடும் வேணும், அது கோட்டைச்சோராக இல்லாதபடி, ரொம்ப ரிஜிடிட்டியாக இல்லாதபடி பார்த்துக்கலாம்.